श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताक्षिरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत्कृपरम्पराये नमः. இதுபரியும் இந்த அதிகரண விஷயமாக ரெண்டு ஸ்லோகத்தை சேர்த்துக்கோம். இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் சித்தாந்தம் ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. அதில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் அத்வைத கண்டனம் முடிஞ்சது. இப்போ அதன் பேரில் நம்மளை பார்த்து இவ கேட்குற உங்களுடைய சித்தாந்தத்தில் எப்படி இது வருது, இந்த சித்தாந்த பிரகாரம் இதை வந்து எப்படி சித்திக்கிறது, அபினிஷ்பத்திங்கிறது சித்திக்கிறது எப்படி? ஏன்னா முன்னாடி திருப்பி திருப்பி எங்களை பார்த்து நீங்க சொல்றது, உங்களை பார்த்து நாங்க கேட்கறோம். இப்ப இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு இந்த அபினிஷ்பத்தின்ற பதத்து பேர்லயே சேனல் போயிட்டு இருக்கோம். அதனால அவன் வந்து கேட்கிறா இது எப்படி இது அப்படின்னு. அதற்கு பதில் சொல்ல போறது அபினிஷ்பத்தி சப்தம் இருக்கே அது எதை சொல்றது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்றோம். ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னாக மறைஞ்சி இருந்தது, திரோகிதமானது. இப்போ உபாயத்தான பிடிச்சதுனால பாப்பங்கள்லாம் கழிஞ்செடுத்து திரோதானம் போயெடுத்து இப்போ நமக்கு நல்லா ஸ்பஷ்டமா தெரியுது அப்படின்லாம் சொன்னோம். அதுல ஒரு விஷயம் சொல்றோம், எப்பொழுது இருக்கிறது தான் நமக்கு தெரியறது அப்படின்னு நாம சொல்றோம். அப்படியானாக்க எப்பொழுது இருக்கிறது தான் தெரியறது, நம்ம புதுசா என்ன இருக்கு, புதுசா இங்க என்ன இருக்கு அது சொல்லு. ஏன்னாக்கா சுரூபம்ன்றது சுயம் பிரகாசம் தானே, ஆத்மஸ்வரூபம் தர்மபூத ஞானம் இது ரெண்டுமே சுயம் பிரகாசம், எல்லாரும் ஒத்துக்கிறது அது சுயம் பிரகாசமா தான் இருக்கு. அப்ப முன்னாடியே இருக்கோம் இல்லையோ, முன்னாடியே இருக்கிறது எப்படி நீ சாத்தியத்தை சொல்லுவேன், சாத்தியத்துமே எப்படி வரும் அது? அதனாலயே தனக்குத்தானே புருஷார்த்தமா இருக்க முடியுமா, ஏற்கனவே இருக்கிறது அது சுயம் பிரகாசம், அது போய் திருப்பி வர்றதுன்னு சொன்னாக்க அது எப்படி சாத்தியமாகும், அதுவே எப்படி சுயம் பிரகா அது புருஷார்த்தமா எப்படி ஆகும் அது? இன்னொன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு, நம்மளுடைய சுரூபம் இருக்கோ இல்லையோ, ஆத்மா இருக்கிறது ஸ்திதி ஸ்திரமா இருக்கிறதுன்றது அது கூட சாத்தியம் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆத்மஸ்வரூபம் எப்பொழுதும் இருக்குது, போன ஸ்லோகத்துக்கு பார்த்து சொல்லியிருக்கோம், சுரூபத்துல சாத்தியத்துவம் இல்லை, சுரூபத்துல சேர்ந்த ஒரு விசேஷணம் இருக்கு பாருங்க, அந்த விசேஷணம் தான் விசேஷணம், அந்த விசேஷணத்துக்கு தான் சாத்தியத்துவம், சுரூபத்துக்கு சாத்தியத்துவம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சொல்றோம். சுரூபம் அப்படியேதான் இருக்குது, அதுல இருக்கிற விசேஷணம் என்ன, அபகதபாத்மஸ்வாதிகள்லாம் விசேஷணங்கள், அவைகள்லாம் மறைஞ்சிருந்தது அது வெளிக்கொணரப்படுறது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஆத்மா நித்தியம், ஆத்மா எப்பொழுதும் சுயம் பிரகாசமா இருக்கு, அந்த அந்த ஆத்மாவனுடைய சுயம் பிரகாசத்தா இருக்குதே அதுதான் எப்ப சாதிக்கப்படுறதுன்னு உன்னால சொல்ல முடியாது. அவன் நம்மளை பார்த்து கேட்கிறான், எப்பொழுதும் சுயம் பிரகாசம் இருக்கே, எப்பொழுது இருக்கிற சுயம் பிரகாசத்தை போய் சாதிக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும், சுயம் பிரகாசமா இருக்கிறது தான் சுரூபமே, அதுவே எப்படி புருஷார்த்தமும் ஆகும், அதாவது என்ன நானே அனுபவிக்கிறது புருஷார்த்தமான்னா, என்ன நானே அனுபவிச்சுக்கிறது வந்து புருஷார்த்தம் இல்லை. இதை வந்து எப்படின்னாக்கா தன்னை பத்தியே ஒருத்தன் ஒஸ்தியா பேசிட்டே இருக்கான் தற்பருமே, நான் இத்த பண்ணேன் நான் அத்தை பண்ணேன்னு, அதுவே அவனுக்கு ஆனந்தமா இருக்கு, அதுவே அவனுக்கு ஆனந்தமா இருக்கு, ஆனால் அது புருஷார்த்தம் கிடையாது, எல்லாரும் தூஷிப்பா. அந்த மாதிரி நான் என்ன நானே அனுபவிக்கிறேன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நமக்கு உபயோகம் இல்லை. அதனாலதான் சாரதரம் தெஜே அப்படின்னு விட்டாரு, அசாரம் அல்பசாரம் தே சாரம் சாரதரம் தெஜே அப்படின்னு விட்டாரு. சாரதர சப்தத்தினால கைவல்யம் சொல்லப்படுறது, அந்த கைவல்யத்தை விட்டுடுங்கோ அப்படின்னு எனக்கு சொல்றதே,
அதனால இந்த கைவல்யம்ன்றது நமக்கு உபாதாயம் இல்லையோ இல்லையோ, ஆகவே அது போய் எப்படி புருஷார்த்தமாகும்? அதே மாதிரி சுரூபத்தை சாதிக்கிறதுன்றதே முடியாதே, சுரூபம் தான் நிச்சயமாச்சு, நிச்சயமான சுரூபத்தை போய் சாதிக்க முடியுமா? அதனாலதான் விசேரணம் தான் வந்து அங்க சாதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றோம். அதனால நீ வந்து எப்படி இது இல்ல இல்ல அவித்யாதி நிவர்த்தி தான் சாத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த அவித்யா நிவர்த்தின்றது என்னது அது அப்படின்னாக்கா, அது ஆகந்துக்கன்னு அர்த்தம், வந்துட்டு போறதுன்னு அர்த்தம். அந்த நிவர்த்தி தான், அதை வந்து சுரூபம்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல அவித்யா நிவர்த்தினாலே அபத பாபத்வாதிகள் தான் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப ஏற்கனவே இருக்கே, அது ஏற்கனவே இருக்கிறதுனால எப்படி சாத்தியத்துவம் வரும்? அதனால எந்த விதத்துல சொன்னாலும் உங்க சித்தாந்தத்திலையும் சரி வரலையே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கோ அப்படின்னுட்டு நம்மளை பார்த்து கேட்கிறார். அதற்கு பதில் இது சாதிக்க போற, என்ன சாதிக்கிற அப்படின்னாக்கா, ஒரு வஸ்துவை நம்ம எடுத்துக்கிறோம், லோகத்திலேயே ஒரு வஸ்துவை பார்க்கணும். ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தைய வச்சுன்னு விளையாடுறோம். இந்த குழந்தை முதல்ல பார்த்தா குழந்தை விளையாடணும், அது சிரிக்கிறது, இன்னும் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. முதல்ல சாதாரணமான ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் அது சிரிக்கிறது, அப்போ இன்னும் சந்தோஷம் வருது. அது விளையாட ஆரம்பிக்கிறது, இன்னும் அதிகமாக சந்தோஷம் வருது. ஆணுகூலியம் ஏறிண்டே போகுது. அது மாதிரி ஒருத்தனை பிடிக்கல நமக்கு, முதல்ல அவனை பிடிக்கல, அவன் பண்ற காரியம் ஒவ்வொன்றத்தையா பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க பார்க்க ஒவ்வொரு காரியமும் நமக்கு அவன் பேர்ல பிரதிகூல்யம் வெறுப்பு அதிகமா போகுது. லோகத்துல இது சகஜம், ரெண்டுமே உண்டு, ரெண்டுமே உண்டு. இப்ப ஆணுகூல்யம்ன்றது இருக்கே, அது ஆரம்பத்துல எப்படி இருந்தது? கொஞ்சமா தெரியறது, போக போகதான் அதிகமா தெரியறது. நீங்க எத்தனையோ பெருமாளத்தை வச்சிருக்கீங்களோ, எல்லா பெருமாளும் மனசுல பதிஞ்சாடவும் மனதில் அப்படியே நான் ரங்கநாதன் சேர்ந்தா ரங்கநாத உடனே கஸ்தூரி திறக்கணும், கப்பா பழக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஸ்லோகம் வந்துடும், பெருமாளுடைய காம்பீரியம் தெரியும், திருவாயிரம் நினைச்சா மனசுல பதிஞ்சு விடுறது, தேவப்பெருமான மனசுல பதியறது, அமுதன் என்ன பதியறது, உப்பிலியப்பன் கோயில்ல பதியறது. ஆனா எத்தனை கோயில சேவிச்சிருக்கோம், அத்தனை பெருமாள் நமக்கு ஞாபகம் வருதோ? காரணம் இந்த அபியாசம் தான் மூல காரணம். இது அது எப்படி முதல் வாட்டி சேவிக்கச்சே ஏதோ கொஞ்சமா தெரியும், ரெண்டாவது வாட்டி சேவிச்சே இன்னும் கொஞ்சம், மூணாவது கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆதிக்கம் அதிகமா போயிட்டே இருக்கும். இது லோகத்துல அது பழக்கம், அது இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பொதுவா நமக்கே நான் ஏற்கனவே விஞ்ஞாபிச்சிருக்கேன் ஞாபகம், நீங்க தனிமையில் இருக்கச்சு கொஞ்சம் இந்த லௌகிக விஷயங்கள்லாம் தள்ளி வச்சிருப்போம், உங்களை பத்தி நினைச்சு பாருங்க. அது எப்படி சொன்ன, ராத்திரி படுத்துகிற சமயத்துல இன்னைக்கு காத்தால் நான் இழந்துட்டேன், வரிசையா நம்ம என்னென்ன பண்ணிடும், காத்தால இருந்து ராத்திரியில படுத்துக்கு வந்துடுறது என்னென்ன பண்ணிடும், இதெல்லாம் பொதுவாக நம்ம உடம்ப கொண்டு மனசை கொண்டு இந்திரியங்களை கொண்டு நாம பண்ற விஷயங்கள், பண்ற விஷயங்கள் அத நாம நினைச்சு பார்க்கிறோம். அதுலயே நம்ம பண்ணின தப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப மனசுல ஒரு ஜுகுப்சம் வரும், அருவறுப்பு வரும், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. கொஞ்சம் நல்லது வேணும்னாக்கா, நல்லது வேணும்னாக்கா அப்ப என்ன ஆகும், மனசுல ஒரு ஆனந்தம் வரும், அப்ப நம்மளால அவ்வளவு நல்ல காரியம் ஆச்சு அப்படின்ட்டு. பண்ற சமயத்துல அதனுடைய இது தெரியாது, ஏதோ தெரிஞ்சா கூட தனியா இருந்து ஆலோசிச்சு பார்த்தா தெரியும், இதெல்லாம் உடம்ப வச்சுட்டு இந்திரியங்களை வச்சுட்டு பண்ற விஷயங்களே, அதுலயே நல்லது கெட்டதுனால நமக்கு புரியுது. ஆனால் அதெல்லாம் மீறி ஆத்மஸ்வரூபத்துக்கு இறங்க பாருங்கோ, கஷ்டப்பட்டு நினைச்சு பாருங்கோ, இப்ப லௌகிக சுகங்கள்லாம் அனுபவிச்சு எப்படி இருக்கு, நாம எப்படி இருக்கும், நம்மளுடைய சுரூபம் எப்படி இருக்கும், அதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாக்கா அப்போ நமக்கு அந்த ஆத்மானுபூதி வராது, உடனே வராது. அது ஆனாலும் கூட கொஞ்சம் வேறுபாடு தெரிய ஆரம்பிக்கும். இதுவரையும் நம்ம அனுபவிக்கிறதுனா பிராகிருத விஷயங்கள், ஆத்மானுபூதியை நம்ம அனுபவிக்கலையே.
அதுதான் பிரதானம். அதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோமே, அதை விட்டுட்டோம், அப்படின்னா மனசு கஷ்டம். இந்த மாதிரி அனுபவிக்க அனுபவிக்க தான் இதெல்லாம் தெரியும். இதை உதாரிக்கிறது, எதையுமே நாம் லோகத்தில் அனுபவிக்கிற விஷயங்கள்லாம், லோகத்தில் அனுபவிக்கிற விஷயங்கள்லாம் இப்படித்தான். முதல்ல கொஞ்சம் ஆனுகூல்யம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகம், இன்னும் கொஞ்சம் அதிகம், இப்படி ஏறண்டே போகும். ஆனால் முக்தி திசையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ரொம்ப அதிகமான ஆனுகூல்யம் இருக்கும். முக்தி முக்தி திசையில அந்த மாதிரி இருக்கும். அதனால இது இதுல வந்து ஆத்மஸ்வரூபத்தில் நமக்கு ஒன்றும் இது இல்லை, அது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த அபேதமாத்மத்துவாதி விசேஷனங்கள் இருக்குது, அவைகள் தான் விசேஷம். அது அபேதமாத்மத்துவாதிகள்லாம் இருக்கு பாருங்கோ, அதுதான் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு விகசிக்கிறது. அப்பதான் சத்திய சங்கல்பத்தம் வரும். இப்ப கூட நமக்கு சத்திய சங்கல்பத்தம் இருக்கு, சிலதெல்லாம் நம்ம நினைச்சோம்ங்கோ அதை கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால சாதிக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம். ஆனா அதுல ஆயாசம் முக்கியம், மனசு கொஞ்சம் அதுல இறங்கி உடம்பு இறங்கி அதை பண்ணணும். நம்ம நினைச்சத எண்ணி துணைய கருமம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது எழுத்து அப்படின்னு நாம் திருவள்ளுவோம். அது மாதிரி பெருமாள் சொல்ற, பெருமாளை பத்தி சொல்லச்ச, வாச்சா பூர்ணம் மனசா பூர்ணமாசாத்திய வாச்சா புனருபேய்வான். முதல்ல மனசனால உத்தண்டேறான் பெருமாள். 14 வருஷம் காட்டுக்கு போனவன் ஒண்ணு மனசனால முதல்ல உத்தண்டேறான் அங்கீகரித்து, அதன் பிறகு வாக்குனால நான் போறேன் நான் போறேன் அப்படின்னுட்டு வாக்கால சொன்னேறான் பெருமாள். இந்த மாதிரி நமக்கும் இந்த சத்திய சங்கல்பங்கள்லாம் இருக்கு, ஆனால் விசேஷமா இல்லை. நினைப்போம் அத உடம்புனாலேயோ இந்திரியங்கள்னாலேயோ தான் நாம் அதை பண்ணி பார்ப்போம், அதுதான் முடியும். ஆனால் மோட்ச திசையில போனவக்க நமக்கு எல்லாமே சத்திய சங்கல்பத்தை வச்சிருந்து சத்தியகாமத்துவத்தை வச்சிருந்து அங்க போய் அதை வச்சுட்டு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். அதனால விசேஷ அம்சத்துல தான் இது இருக்கு. அதனால இந்த சுகரூபமான அனுபவம் இருக்கு பாருங்கோ, ஆனந்தம், அதுல விசேஷம் இருக்கு. அதுதான் சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படிங்கிற, உடனே நமக்கு ஆனந்தம் வந்துடாது, படிப்படியா போனோம்னாக்க நமக்கு ஆனந்தமானது நல்லா சித்திக்கும். அந்த ஆனந்தம் மகானந்தமா இருக்கும் மோட்சத்தை செய்த, அதுதான் வைஷமியம். அது சரி, இப்ப ஆனுகூல்யம்னா என்ன அர்த்தம்? நீ ஆனுகூல்யமே சுரூபம்னு சொல்றியா, அதிக ஆனுகூல்யம் சொல்றியா, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல பாரு? அப்படின்னாக்கா லோகத்துல வந்து நம்ம அதிக ஆனுகூல்யம், குறைஞ்ச ஆனுகூல்யம், அல்ப ஆனுகூல்யம்னா பாக்குறோம் பாருங்க, அது வந்து பிராந்தி தான். எதுவுமே சுகம் இல்லையே லோகத்துல, எதுவுமே சுகம் இல்லை. நாம எதை சுகம்னு நினைக்கிறோமோ அது சுகமே கிடையாது. எதுவுமே நம்ம லோகத்தை நினைக்கிறது எதுவுமே சுகம் கிடையாது. அப்படி இருக்கிற அதிகமான ஆனுகூல்யம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்கோ, அதெல்லாம் பிராந்தி மாதிரி தான், பிராந்தி மாதிரி ஆகிடும். அல்லது அதெல்லாம் இல்லை, அதிகானுகூல்யம் நாங்கள் சொல்லலை, அல்பானுகூல்யம் தான் சுரூபமே அப்படின்னு அது ஏற்கனவே இருக்கே. அதனால அல்பானுகூல்யோடது எப்படி வரும்? ஏற்கனவே இருக்கிறது திருப்பி அது வருது அப்படின்னு சொன்னா சரியா அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு உத்தமர் சுவாமி அழகா சாதிக்கிறார். சுரூப மாத்திரம் ஆனுகூல்யம்ன்றது பாருங்க, அது அல்பானுகூல்யமா, வெறும் சுரூபம். ஞானீகாக்காரமாக ஒரு சுரூபம் இருக்கு நமக்கு, அந்த சுரூபம் தான் அல்பானுகூல்யம், அல்பமான ஆனுகூல்யமா இருக்கிறது அது அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஆத்ம நித்தியத்துவம், ஆத்ம அணுத்துவம், ஆத்ம அபரதவாத்மத்வாதிகள், அந்த 8 குணங்கள், சத்தியகாமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், இதெல்லாம் சொல்ற முடியோ, இவைகள்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த ஆனுகூல்யம் தான் அதிக ஆனுகூல்யம். அது நமக்கு இருந்தாலும் நமக்கு வெளியில தெரியல. இப்போ முக்தி திசையில நமக்கு எல்லாம் தெரியறது.
அது சம்சாரத்துல வராது. ஏன்னா கர்மம், கர்மாவனால அது அப்படியே தடப்பட்டு இருக்கு, அதனால சம்சாரத்துல வரல. அதனாலதான் தர்மபூத ஞானம் இருக்கு பாருங்க, அது விகாசம் இருக்கு. அது எப்ப விகாசத்தை அடையிறதோ அப்பதான் முக்தி திசையில நமக்கு அதிகாரி கூல்யோன்றது வரும். இதுதான் சேஷம். தர்மபூத ஞானம் விகசிக்கணும். தர்மபூத ஞானம் விகசிச்சது என்னாக்கா அப்பதான் நமக்கு தெரியும். அப்பதான் நமக்கு சர்வஜ்ஞத்துவம், சத்தியசங்கல்பத்துவம், அவாஸ்தகாமத்துவம் எல்லாமே நமக்கு வந்துடும். பொறாம வராது, கோபம் வராது, பாப்பம் வராது, ஆத்மா சர்வபூதானி எப்பசதி சபஸ்ததி. எல்லாரும் நம்மள மாதிரியே பார்ப்போம், யாருகிட்டையும் விரோதம் இருக்காது. இத மாதிரிலாம் இருக்கிறது பாருங்க, இது அதிகானகூல்யம். அது தர்மபூத ஞானம் விகசிச்சதுன்னா தான் வரும். தர்மபூத ஞான விகாசம் வரலன்னா அவர் இது நம்ம சித்தாந்தத்திலேயே ஒத்துண்டது. அதனால முக்தி திசையில அது சரி. அப்படின்னா இந்த ஆணுகூல்ய இது இருந்தது இல்லையோ, ஆணுகூல்ய ஞானம் அப்படின்னு நீ சொல்ற இப்போ விகசிதமான தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம் என்ன விகசிச்சு கொடுத்து அதுதான் அதிகாரி ஆணுகூல்ய ஆணுகூல்யம் அப்படின்னு நீ சொல்ல போற. அப்ப அதை போய் அபரி உற்பத்தின்னு எப்படி சொல்றது? அப்படின்னா உற்பத்தி யார்தான் அப்படின்னு கேட்டாக்க, உற்பத்தி ஒண்டிய அபரி உற்பத்தியும் நாங்க சொல்லவே இல்லை. உற்பத்தியும் இருக்கு சில இடங்கள்ல, சில இடங்கள்ல உற்பத்தியை கூட அபரி உற்பத்தின்னு சொல்லலாம். ஆனா அதுல மாத்திரமே பிரயோகம் இல்லை. ஆனா சித்த வஸ்துவனுடைய பிரகாசம் இருக்கு பாருங்க, அது கூட அபரி உற்பத்தி தான். ஏற்கனவே இருக்கக்கூடிய தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானமானது கர்மாவனால சங்குச்சிதமா இருக்கு. இப்போ சங்குச்சிதமா இருக்கக்கூடிய தர்மபூத ஞானமானது இந்த கர்மாவெல்லாம் போயிட்டதுனால, வரஜானதியை தாண்டிட்டதுனால நமக்கு விகசிச்சுடுறது. அது விகசிச்சுட்டுனாக்க ஆணுகூல்ய அதிசயம் வருது. அது அதுதான் நாங்க சொல்றோம். அந்த பிரகாசம் கூட அபரிஷ்பத்தி தான். ஏற்கனவே விகசிதமானதுதான் இது. விகசிதமா இருக்க வேண்டியது கர்மாவனால தடப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அதனால அது விகாசம் இல்லை. அது விகாசம் இல்லை. அவங்க விகாசம் இல்லாததுனால நமக்கு என்ன இருக்கு? ஞானமானது நமக்கு தெரிய மாட்டேன்றது. ஞானமானது நமக்கு தெரியல, எதையும் உள்ளார்ந்து பார்க்க முடியல. டாக்டர் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் பாருங்க, எல்லாருக்கும் தர்மபூத ஞானம் இருக்கும் இல்லையோ? ஒருத்த கேட்கணும், புத்தனும் சர்வஜன், எம்பெருமானாலும் சர்வஜன், சங்கரரும் ஆதிசங்கரரும் சர்வஜன், எல்லாரும் சர்வஜானாக்க எப்படி விரோதமான அபிப்பிராயத்தை சொல்றாவ? எல்லாரும் சர்வஜான் தானே? அப்படியானாக்க அத்தனை பேரும் சர்வஜான்லாம் ஒத்துக்கிறோம். ஆச்சாரியால எனக்கு ஐயா சுவாமி சர்வஜன், பராவட்ட சுவாமி சர்வஜன், ஐசிங்கர் சர்வஜர், ஆண்டவன் சர்வஜன், என்ன பொறுத்தவரையும் அவ்வளவுதான். எனக்கு ஆச்சாரிய கூடியது யார் இருக்காளோ அவனை அடியாரு சர்வஜ்ஞர் தான். ஆனால் சர்வஜ்ஞரா இருந்தாக்க ஏன் அபிப்பிராய பேதம் வருது? அபிப்பிராய பேதம் ஏன் வந்தது? அபிப்பிராய பேதம் ஏன் வந்தது? ஒர்க் பண்றது அபிப்பிராய பேதம் ஏன் வந்தது அப்படின்னு கேள்வி வரும். அதனால அவன் யாருமே சர்வஜ்ஞர் இல்லை. அவன் எல்லாம் நம்மளெல்லாம் காட்டுல நிறைய ஞானத்தை உடையவர்கள், ஞானத்தை உடையவர்கள், நல்ல ஞானம் இருக்கிறதுனால, சாத்விகமான ஞானம் இருக்கிறதுனால நம்ம எம்பெருமானாரோ சுப்பிரகாசி ஆச்சாரோ சுவாமி தேசியனோ நம்மாழ்வாரோ இவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னு சர்வஜ்ஞாலாவே இருந்துட்டு நமக்கு தத்துவத்தை சொல்லி கொடுக்கிறார், இதம் மித்தம்னு சொல்லி கொடுக்கிறார். நம்ம சித்தாந்தத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமே வராது, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அதனால இந்த ஞானம்ன்றது எப்ப வரும் அப்படின்னாக்க, இந்த கர்மாக்கள்லாம் ஒழிஞ்ச உடனே, பிரஜாநதி ஸ்நானம் பண்ணின உடனே, அதன் பிறகுதான் அது வரும். அதுக்கு முன்னாடி அது வராது. அதுதான் இப்ப இந்த விசேஷம். அது அந்த விசேஷத்தை, அந்த விசேஷத்தை அனுபவிக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால ஆணுகூல்ய அதிசயமானது பிரகாசிக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது தான், அது கூட வெளியில நமக்கு தெரியல. அப்படியானாக்கா அவித்யாதி நிவர்த்தி வந்தது,
அதனால அபரத பாபத்வாதி ரூபம் வந்தது. அது எப்படி சாத்தியமாகும்னாக்க, இதான் சாத்தியம். முதல்ல சங்கோஜம், இப்ப விகாசம். முதல்ல சங்கோஜம் ஆகுது, இப்போ விகாசம் ஆகிறது. அதனால சங்கோஜமானது கம்ப்ளீட்டா முழுக்க முழுக்க பூர்ணமா போயிடுச்சு. சங்கோஜம்ன்றதே கிடையாது இங்க. என்ன சர்வாத்மனா நிவர்த்தி ஆயிடுச்சது. அதனால அதுவும் நமக்கு சரியா போயிடுச்சு. பூர்ண விகாசம், சங்கோஜம் போயிடுச்சுனாக்கா பூர்ண விகாசம், பூர்ணமா விசிச்சு இருக்க. அப்புறம் அது ஆகந்தகம் தான், முதல்ல இல்லை இல்லையா. சம்சார தசையில, சம்சார தசையில நமக்கு பூர்ண ஞானம் இல்லை. இப்ப நமக்கு பூர்ண ஞானம் வந்திருக்கு மோட்ச தசையில. அதனால அந்த சமயத்தான் வந்தது அது முக்தி தசையில. அதனால அது ஆகந்தகமா இருக்கு, அதனால சாத்தியத்துவம் இருக்கு. அது சாத்தியமா இருக்கு, அது விசேஷனம் தான். ஸ்வரூபம் ஞானிக்காக ஆனந்தம், பிரத்யக்தம், அகம்த்வம், இதெல்லாம் அந்த சுரூபத்தில் இருக்கு. தர்மபூத ஞானத்துலதான் சர்வஜத்துவம் இத்தியாதிகள்லாம், அபகதாபத்தம், சுத்திய சத்தியங்கல்பத்தம், சுத்திராமத்தம், இவைகள்லாம் தர்மபூத ஞானத்தினாலதான். அதனால இது இந்த ஆகந்தகத்துவன்றதும் நமக்கு சித்திக்கிறது. ஆகந்தகத்துவம் இருக்கு, ஆகந்தகம்னா வர்றதுன்னு அர்த்தம், வரது, புதுசா வருது. என்ன புதுசா வந்தது? என்ன, முதல்ல விகாசம் இல்லாம இருந்தது, இப்ப விகாசத்தை அடைஞ்சு கொடுத்து தர்மபூத ஞானம். அதனால சர்வஜத்தம் வந்தது. முதல்ல சர்வஜத்தம் இல்ல, இப்ப சர்வஜத்தம் வந்திருக்கு. அதனால அது சொல்றது, அந்த ஞானாத்மகமான ரூபந்தான் சேன ரூபேனே அப்படின்னு சொல்லி ஸ்வரூபம்னு அங்க சொல்லவே இல்லை. சுரூபம்னு சொல்லல, வேற என்ன சொல்றது, சுவேன ரூபேனு சொல்லிருக்கு. இந்த ஞானம், தர்மபூத ஞானம் இருக்கே, இதனுடைய விகாசம் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பூர்ண விகாசம், அதுதான் சொல்லிட்டு. அப்படியானாக்கா இந்த அதுக்கு தடையா இருந்தது என்னது அப்படின்னாக்கா, அஞ்ஞானம், கர்மாவனால வந்த அஞ்ஞானம், அதனால வந்த பகவன் நிக்கிரகம். எப்படி வந்தது அது? அதனால தடை இருந்ததுன்னாக்க நமக்கு இத மாதிரி வந்துடும். ஞானமானது ஆவரணம் பண்ணப்பட்டிருக்கும், அதனால நமக்கு புரிய மாட்டேன்றது. நல்ல பண்டிதனா இருக்கிறவங்க கூட சில சமயத்துல அவசரத்துல மறந்து போயிடும். அதையும் அதிக பண்ணி பரிசு கொடுத்துவேன். இது 99 அடுத்து ஒரு 4-5 முன்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அடியன் வந்து ஒரு அதிகம் சாராக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். முதல் ஸ்லோகம் சொல்றேன், முதல் வரி, சஸ்தி ஸ்ரீரங்கபத்த கிழமை தரகம் சாதனம் தத்வசக்தியும் சொல்லணும். அந்த முதல் வரியில ஆரம்பம் வந்தது சாதனம் தத்வசக்தியும் வரவே இல்லை. எவ்வளவு யோசிச்சுக்கோதானே வரவே இல்லை. ஆரம்ப ஸ்லோகமே அடியன் விக்ரம் அள்ளிதான், என்னவோ நமக்கு ஒரு தடை இருக்கு, பிராரத்த கர்மா வரவே இல்லை. நான் நித்தியபடி அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்போ, இப்ப எல்லாம் சொல்றது இல்லை. அப்பெல்லாம் நித்தியபடி ஆவர்த்தி பண்ணிட்டே இருப்பேன். அதிகம் சார் வாழியே ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் சோதிச்சுக்குவேன். அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படி சொல்லிட்டு இருந்தவனுக்கு அந்த முதல் ஸ்லோகம் எனக்கு வரல, முதல் ஸ்லோகம் முதல் வரியே வரல. அப்ப என்ன நினைச்சுப்பா என்னை பத்தி? அது அதை என்ன நினைச்சுக்கிறத பத்தி அப்படியே அணிஞ்சு போட்டோம். என்ன வேணாலும் பையதான் வீவா, உன போய் கூட்டமா உபன்யாசுகிட்ட. ஆனால் ஏன் அது எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னா, பகவான் நிக்கிரகம் ஏதோ இருக்கு அந்த சமயத்துல. அவ்வளவு ஒரு அண்ணா ரொட்டு பண்ணினவங்க கூட அந்த சமயத்துல டக்குன்னு மறந்து போயிடுத்து அப்படின்னாக்கா அது பகவான் நிக்கிரகம் இல்லாம இருக்காது. அதுதான் அஜ்ஞானம், அதுதான் கர்மா. நம்மளுடைய புனிபாப ரூப கர்மா வந்து நமக்கு ஞானத்தை மறைக்கிறது. பகவான் அந்த கர்மா வச்சு நமக்கு நிக்கிரகம் பண்றோம். அது அதனால விகாசமானது சுவாபாவிகம்தான். ஆனால் கர்மாவனால பகவான் நிகிரகத்தினால அது என்ன பண்றது, மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்ட விகாசத்தை வெளியில கொண்டு வர்றதுக்குரியோ அதுதான் சாத்தியத்துவம், சாதிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதுவும் நமக்கு சரியா போயிடுது. அந்த விகாசத்தினால தர்மபூத ஞான
தர்மபூத ஞானத்தோட சேர்ந்து ஆத்மா தான் கிரகிக்கப்படுறான், ஆத்மா தான் கிரகிக்கப்படுறான். தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் பிரியவே பிரியாது, அப்பிரதிஷ்டத்தை சேரணும். சங்கல்பத்துக்கு மலைக்கு போயிட்டு இருக்கோம். அப்ப தேவநாத ஒரு கேள்வி கேட்டார், உன்னுடைய சங்கல்பத்து உங்களுடைய சங்கல்ப சங்கல்ப ஞானத்திற்கும் ஆத்மாவாந்தனி அப்படின்னு அங்க இருக்கு திருவாராயிரப்படியில சுனந்த பெரிய பாசுரத்துல. சங்கல்பத்தை சங்கல்ப ஞானம் இருக்கே, அந்த சங்கல்ப ஞானத்துக்கு பெருமாள் ஆத்மாவா இருக்கான் அப்படின்னு அங்க இருக்கு. அது எப்படி வரும் தேவனா? அது கேட்ட சங்கல்ப ஞான ஞானத்துக்கு சரீரத்துவம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, சைதன்ய விசிஷ்டனான ஆத்மாவுக்கு எந்த திரவியங்கள்லாம் சரீரம் ஆகுதோ அப்படின்னா சரீர லட்சணம் பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. அதனால சைதன்ய விசிஷ்டன் ஞானத்தோட கூடின ஆத்மாவுக்கு இவைகள்லாம் சரீரமா இருக்குன்னு சொல்லச்ச, அப்ப ஞானத்தை பிரிக்க முடியாது. ஞானத்தோடு கூட ஆத்மாவுக்கு தான் இவைகள்லாம் சரீரம். அப்ப ஞானமே இவனுக்கு சரீரமா இருக்குன்னு சொன்னாக்க அது வராது. ஏன்னா ஞானத்தோட கூட ஆத்மாவுக்கு தான் இவை லோகத்துல இருக்கிறதுனா சரீரம் பரமாத்மாவுக்கு அப்படின்ட்டு. அப்ப சங்கல்ப ஞானம் இருக்கு பாருங்கோ, அந்த சங்கல்ப ஞானமானது பெருமாளுக்கு சேரணும் தானே, விசிஷ்டமா இருக்குது. அதனால அந்த சங்கல்ப ஞானத்தோட கூடின பரமாத்மாவுக்கு அது வராதேன்னு கேள்வி. அதுக்கு சாட்சாத் சுவாமி சமாதானம் சாதிக்கிறார். இங்க ஆத்மானாக்கா சரீரம்னு அர்த்தம் இல்லை, அதாவது ஆத்மான சரீராத்ம பாவம் கிடையாது. தர்மபூத ஞானத்துக்கு சரீரத்துவம் கிடையாது. வேற என்ன சொல்றது அப்படின்னாக்கா, அபிரதக்ஷத்தை சேரணும்னு அர்த்தம், பிரிக்க முடியாம இருக்குதுன்னு அர்த்தம். ஆத்மாவையும் ஞானத்தையும் பிரிக்கவே முடியாது. இது எப்படி? அதனாலதான் ஒரு வழக்கு இருக்கு, வழக்கினுடைய பிரகாசம் இருக்கு கிரணங்கள், அந்த வழக்கையும் அதனுடைய ஒளியையும் பிரிக்கவே முடியாது. கிரணங்கள் அதனுடைய பிரகாசத்தையும் வழக்கையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி பிரபாவான் சீதையா தேவியா பரமம் வியோம பாஸ்கரா அப்படின்னு சுவாமி பேராட்டி சொன்னா, அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதான். பிரிக்க முடியாது, பாஸ்கரத்தினுடைய சூரியனையும் சூரியனுடைய பிரபையையும் பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி தர்மபூத ஞானத்தையும் தர்மபூத ஞானத்தை உடையவனான ஜீவனையும் பிரிக்க முடியாது. அபிரதசுத்தர் சேரணும்னு அர்த்தம், அதுதான் ஆத்மசுத்தத்துக்கு இங்க அர்த்தம்னுட்டு சாட்சாத் சுவாமி சாட்சிக்க. அதனால அந்த மாதிரி இருக்காது. அதனால தர்மபூத ஞானத்தோட சேர்ந்து சேர்ந்து இருக்கிறவன் தான் ஆத்மா. அப்போ அந்த தர்மபூத ஞானத்தை பிரிக்க முடியாத தர்மபூத ஞானம் விகாசத்தை அடைஞ்சு விடுச்சு. விகாசத்தை அடைஞ்சுட்டாக்க அப்ப என்ன ஆகும்? ஆத்ம அனுபவம், ஆனந்த அனுபவம், நித்திய விபூதி அனுபவம், லீலா விபூதி அனுபவம் எல்லாம் அதிகம் 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 அதிகம். பெருமாள் சேவிக்கிறது இந்த க்ஷணத்துல ஒரு சோபை, அடுத்த க்ஷணத்துல இன்னொரு சோபை, சோபை ஏறிண்டே போறதுன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆத்மானுபூதி மோட்சத்தை செய்யற வரச்ச ஏறிண்டே போறது, அதிகம் அதிகம் தான், குறவே கிடையாது. அது அத மாதிரி இருக்காது, அதுவும் சரியா போயிடும் நம்ம சித்தாந்தத்துல. அதனால அபிரதவாதத்துவாதிகள் சத்தா மாத்திரம் இல்லை, அவெல்லாம் எப்பொழுது இருக்கு, ஆனால் நமக்கு தெரியல. பெரும் ஞானம் சொல்லாமா அவரது பாப்பத்துவாதினாக்க, அப்ப கைவல்யத்தில் கூட அது இருக்கும். அதான் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, காரியக்ஷமமா இருக்கணும், காரியத்தை பண்றதுக்கு நைபுண்ணியத்தோட சமர்த்தமா இருக்கணும், காரியம் பண்றதுக்கு அது கெட்டிகாரத்தனமா இருக்குதுதான். காரியம் பண்றாலே அந்த காரிய சாமர்த்தியம் அதோட இருக்கிறது, சாமர்த்தியமா இருக்கிறதுன்னு அர்த்தம், சாமர்த்தியத்தோட கூடினது, சாமர்த்தியத்தோட கூடினதுன்னு அர்த்தம். அதுதான் அந்த சாமர்த்தியத்துல என்னோட சத்துரங்கள் பத்துவம்னா என்ன அர்த்தம், எனக்கு சத்துரங்கள் பத்துவம் இருக்கு அப்படின்னா நான் என்ன பேசப்படுறேன், சத்துரங்கள் பத்துவம் இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அதை பிரயோகம் பண்ணணும்,
எனக்கு ஒரு உடம்பு வரணும் அப்படின்னா ஒரு உடம்பு வரும், அஞ்சு உடம்பு வரும், நூறு உடம்பு வரும், ஆயிரம் உடம்பு வரும். நான் என்ன ஆசைப்படுறேனோ அதெல்லாம் சித்திக்கணும். அதுதான் காரிய சமத்துவம். ஒவ்வொரு குணத்துக்கும் அதுதான், ஒவ்வொரு குணத்துக்கும் அதுதான் சொல்லப்படுறது. ஒவ்வொரு குணத்துக்கும் அதான். வெறும் அவகத பாப்பானே என்ன அர்த்தம், எனக்கு வந்ததுன்னா நான் பாப்ப சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி ஜனையை நித்திய குண சம்பந்தனா இருக்கணும், எந்த ஹேய குணமும் நெருங்க விடக்கூடாது. சத்தியகாமத்துவம், சத்திய சங்கல்பத்துவம், நமக்கு சத்திய சங்கல்பத்துவம் வருது. இது மாதிரிலாம் காரியம் பண்றதுக்கு அது சாமர்த்தியத்தோடு குழு நிற்கணும். அதுதான் என்கிட்ட சொல்றது. அது எங்க வரும், இங்க கிடையாது. எப்பே வர ஜீவனுக்கு இங்க கிடையாது, எல்லாம் பரமபதத்துல உண்டிதான். அவளுக்கு இங்கேயே இருக்க முடியும்னு வச்சுக்கோங்க. தேசிகன் வந்து சேஷாயிச்சுக்கு தேவி தம்பதியா தீட்சாம் தீட்சாமே சொல்லணும். நீ எப்ப என்ன அரிசின் போவே, நான் வந்து அப்பா நான் உன்னை வந்து அங்க வந்து சேவிக்கணுமே, எப்பொழுதும் நான் அங்க உன்னோட இருக்கணுமே அப்படின்னா நம்ம தேசிகன் பிரார்த்திக்கிற அது மாதிரி கத்தியத்துல ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல கதாகம் பகவந்தம் அப்படின்னா சரி சாட்சாத் கரவாணி சக்குஷாம் அப்படின்லாம் கேட்கிறார் எம்பெருமானார். அப்படின்னா ஏன் கேட்கவே வேண்டாமே அப்படின்லாம் தோணிடும். அதனால இது என்ன சொன்ன, அது பரமபுரத்துல உண்டிதான் அந்த ஆனந்தம் வரும். அதனால தர்மபூத ஞானம் அதோட கூடின ஆத்மா அவன் அங்க மோட்சத்துக்கு போறான். நாம தர்மபூத ஞான விசிஷ்டமா அங்க போறோம், உபய விபூதி விசிஷ்டனாக அங்க இருக்கான். அப்ப தர்மபூத ஞானம் என்ன பண்றது, உபய விபூதினான எம்பெருமான கிரகிக்கிறது. அதே மாதிரி நம்மளுடைய யதாவஸ்தித ஆத்மஸ்வரூபம், நம்ம சுத்தாத்ம சுரூபம் இருக்கு பாருங்க, அதையும் கிரகிக்கப்படுறது, கிரகிக்கிறது. அது ரெண்டுத்தையும் கிரகிச்சு ரெண்டுமே நமக்கு அனுகூலமா போகுது. நான் எனக்கு அனுகூலன், நான் எம்பெருமானுக்கு அனுகூலன், எம்பெருமான் நமக்கு சர்வாத்மனா அனுகூலன், இப்படி இருக்கிறது. அது அதுதான் அபரிஷ்பத்தின்னு சொல்றோம். அதனால இந்த ஆத்மாவானது புருஷார்த்தம் ஆயிடும். ஆத்மா எப்படி புருஷார்த்தமா இருக்க முடியும்னு அவன் கேட்டான் புறபக்ஷி. இப்போ இந்த ஆத்மாவும் புருஷார்த்தமா ஆயிடுறது. அனுகூலமானதா புருஷார்த்தம் இல்லையா, யாருமே என்ன எதிர்பார்க்கிறோம், எனக்கு எல்லாரும் அனுகூலமா இருக்கணும், அப்பதான் நிம்மதியா நம்மளா இருக்க முடியறது. ஆண்கூலியமே வேண்டாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ புருஷார்த்தமே இருக்காது. நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிறதா ஒழுங்கா இருக்கணும். நான் தூங்குற சமயத்துல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வெயில் காயறது, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம், நான் தூங்கிட்டு இருக்கேன், அப்ப எனக்கு பிரதிகூலம் வந்துடுறது, நான் எப்படி தூங்க முடியும் நிம்மதியா, தூக்கம் போயிடும், கரண்ட் ஆஃப் ஆயிடுறது அப்படின்னா எவ்வளவு சொல்றோம். அதனால ஆணுகூல்யம் இருக்கு பாருங்க, அந்த ஆணுகூல்யம் எப்போ இருக்கோ அப்பதான். இப்ப நமக்கு ஆணுகூல்யம் தெரியல, ஏன்னா கர்மாவனால பத்தமா இருக்குது. அதே மோட்டதையில போனாக்கா என்னுடைய தர்மபூத ஞானம் விகசிச்சுடுறது, விகசித்து தர்மபூத ஞானத்தை கொண்டு நான் பரமாத்மாவை கிரகிக்கிறேன், என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை கிரகிக்கிறேன், எல்லாமே அனுகூல திருஷ்டியே இருக்கு, எல்லாம் நமக்கு அனுகூலமாவே இருக்கு, ஒன்னும் கூட நமக்கு பிரதிகூலம் இல்லை, அதுதான் பரம ஆனந்தமா இருக்கிறது. அதனால அதுதான் புருஷார்த்தம். என்னுடைய ஆத்மா பிரகரணம் சூத்திரக்காரர் சொல்ல போற அது தெரியும். அதனால இப்படிப்பட்ட சுரூபம், இந்த சுரூபத்தினுடைய அபிநிஷ்பத்தி தான் அது, அதுதான் பூர்ணமான தர்மபூத ஞானத்தினால கிரகிக்கப்படுறதுன்னு அர்த்தம். இப்ப இருக்கிற என்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை என்னால கிரகிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு திருமால் பகவத்கீதை சொன்ன பிரகாரம், கர்மயோகத்தை பண்ணி ஞான யோகத்தை பண்ணி அதுக்கு தபஸ் மாதிரி பண்ணி தியானம் உட்கார்ந்து அப்படி இறங்கணும், அது நம்மளால முடியாது. அதே மோட்ச திசையில போனோம்னாக்கா இந்த தர்மபூத ஞானம் விகசிச்சிடும். அதனால ஆத்மஸ்வரூபத்தை யதாவத்தாக எப்படி ஆத்மஸ்வரூபம் இருக்கோ அப்படி நாம கிரகிச்சிருவோம், நாம கிரகிச்சிருக்கோம். அதனால இதுதான்
நமக்கு தடை இல்லாத சுரூபமானது நமக்கு தெரியணும். அதை சொல்றதுக்கோசரமே இந்த இடத்துல இவ்வளவு தூரம் சொல்றது. இவ்வளவு தூரம் விவரிக்கிறதுக்கு காரணம், தடை இல்லாத ஆனந்தம் வரணும், ஆத்மஸ்வரூபம் தடையில்லாம பிரகாசிக்கணும், அந்த ஆனந்தத்தை பகவானை வச்சு அனுபவிக்கணும். என்ன ஒண்ணும் அனுபவிக்கூடாது, பகவானோடு சேர்ந்து அனுபவிக்கணும். என்ன சொல்ல போற, பகவான் உண்டு இல்லை, பகவானுடைய திருக்கல்யாணங்களை தான் அனுபவிக்கணும் அப்படின்னா நிறைய அடுத்த அதிகரணத்தில் வரப்போகுது. ஆகவே இந்த மாதிரி எது இருக்கோ இதுதான் அபினிஷ்பத்தி. இன்னும் சொல்ல போற, அடுத்த அதிகரணத்திலும் சொல்ல போற, திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு ஒவ்வொரு அபூர்வ விஷயங்கள் பதிக்கிறார் சுவாமி. சாஸ்திரக்காரர் என்ன பண்றான்னாக்கா, நம்ம எந்த விஷயத்த சொன்னாலும் சரி, அது எப்படி எப்படின்னா கேள்வி வரும், எப்படி எப்படின்னா விபரீதமான கிரகணம் வரும், அதை அத்தனையும் கண்டிக்கணும். அதனாலதான் இவ்வளவு பரிசிரமப்பட்டு இத்தனை ஸ்லோகங்களால சுவாமி அனுகிரகிக்கிறார். அதனால அதை பார்க்கணும். இப்போ ஸ்லோகம் சேவிக்கலாம். ஸ்வாகாராத் நித்ய பாதாத் அதிக சுகதயா பாதி ஜீவஸ்ததானீம் சித்தாவிர்பாவ மாத்திரேபி அணுவிது அபிநிஷ்பத்தி வாசக பிரயோகம் சங்கோச்ச அத்தியந்தஹானி தியையம் அபிநிஷ்பத்தி ஆகந்துருக்தாம் நிஷ்பிரத்யூகஸ்வரூபோபதிகமபி ததா ஸ்வேன சப்த பிரபக்தி. நித்திய பாத்தா அவன் என்ன கேட்டான், ஆத்மா எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டு இருக்கு சொல்லியோ, அதை காட்டிலும் அபிநிஷ்பத்தின்றது என்ன புதுசா வரப்போகுது அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் இப்ப சொல்ற, நித்திய பாதா நித்தியம் பிரகாசிச்சுட்டு இருந்தா கூட அதை காட்டிலும் சுவாகாரா தன்னுடைய சுரூபம் என்ன, ஞான ஆனந்த சுரூபகுணம், சுரூபகுணத்தை உடைய ஆத்மா, அந்த ஆத்மாவை காட்டிலும் அதிக சுகத்தையா அதிக சுகம் இருக்கு. இன்னும் அதிக சுகம் அப்படின்னாக்கா, முன்னாடி அனுபவித்த சுகத்தை காட்டிலும் இப்ப அதிக அனுபவிக்கிறது அதிக சுகம், இன்னும் அதிகமா இருக்கு சுகம். அது பூர்வாபேஷையா அத்தியந்த ஆனுகூல்யம், முதல்ல ஆனுகூல்யமே வரல நமக்கு, நம்ம ஆனுகூல்யம் நினைச்சிட்டு இருக்கிறதுல ஆனுகூல்யமே இல்லை, அதெல்லாம் விபரீதங்கள். விபரீதமான கிரகணம் தான் முதல்ல இருந்தது, இப்ப அப்படி இல்லை. மோட்ச திசையில் வளர்த்த அந்த மாதிரி இல்லை. அது என்னது, மோட்ச திசையில அத்தியந்த அனுகூலமா இருக்குது, ஆத்மஸ்வரூபமானது அத்தியந்தம் அனுகூலமா இருக்கிறது, அதான் சொல்றது. அதனால இது வந்து அதிக சுகம்ன்றது அதுதான். அது எங்க சதானீம் மோக்ஷதசாயாம், மோக்ஷதசையில அப்போ ஜீவகா இந்த பிரத்யேகாத்மாவான ஜீவனவன் பாதி பாசத்தே பிரகாசிக்கிறான். பிரகாசம் இப்பவும் இருக்கு அப்பவும் இருக்கு, இப்போ சாமான்யமா பிரகாசித்தவன், அப்போ ரொம்ப அதிகமான சுகத்தை உடையவனாக பிரகாசிக்கிறான். அதிகமான சுகத்தை உடையவன் அப்படின்னு பிரகாசிக்கிறான், அதுதான் இப்ப உத்தேசம். அதனால இதுதான் இங்க சொல்லப்படுறது, அதிக சுகத்தையா பாதி, முன்னாடி இருந்த பிரகாசம் வேற, இப்ப இருக்கிற பிரகாசம் மோட்சத்தில் இருக்கிற பிரகாசம் வேற அப்படின்ட்டு பாதி. அதன் பிறகு சித்தாவிர்பாவம் அப்படின்னா இருக்கிற பிரகாசமே இன்னும் அதிகமா பிரகாசிக்கிறது நீ சொல்ற, அது சித்தாவிர்பாவம் போய் திருப்பி ஆவிர்வகிறது சொன்னா எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு பதில் முன்னாடி சொன்னதுக்கே இது பண்ண கூட அதுதான் அபிநிஷ்பத்தி சப்தத்துக்கு சொல்லுவார். அபிநிஷ்பத்தி வாசக அபிநிஷ்பத்திங்கிற சப்தத்துக்கு இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு.
இதுதான் விவகாரம். இந்த மாதிரி அதிகம் இருக்கிறதையே திருப்பி வெளில கொண்டுறது அப்படின்னு சொல்றது கூட உண்டு. நீ நினைக்கிற மாதிரி வெறும் புதுசா வரதுதான் அப்படின்னு கிடையாது, புதுசா வரதுதான் இங்க கிடையாது. முன்னாடி இருந்ததை காட்டிலும் முன்னாடி இருந்ததே கூட இப்ப தெரியறது அப்படின்னு சொன்னா அபிநிஷ்பத்தி சப்தத்துக்கு அர்த்தம் பிரயோகம் உண்டு, ஸ்லோகத்துல இருக்கு அது. அதனால அது தோஷம் இல்லை அப்படின்னு அணுவிது மகான்கள்லாம் ஒத்துருக்கார். அதனால அது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நாங்க சொல்றோமே இந்த மாதிரி அபிநிஷ்பத்தி நாங்க சொன்னமே இது அந்த இயம் ஆகந்து, ஆகந்துன்னு என்ன அர்த்தம், வர்றதுன்னு அர்த்தம். முன்னாடி இல்லாதது இப்ப வர்றது, முன்னாடி விகாசம் நமக்கு வரல, பந்த திசையில் பத்த திசையில வரல, முக்தி திசையிலதான் வருது அது. அந்த அது ஆகந்து அது என்னது, எதுக்கு, தியா சர்வபூத ஞானத்துக்கு. தி அப்படின்னாக்க புத்தின்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். சர்வபூத ஞானத்துக்கு சங்கோச அத்தியந்த ஹானி, ஞானத்தினுடைய சங்கோச்சம் இருக்கு பாருங்க அது அத்தியந்த ஹானி. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு, பத்து பேரை பார்க்கிறோம், நாலு பேர் ஞாபகம் வருது, மூணு பேர் ஏதோ நிழலா தெரியுது, மீதி நாலு பேர் ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரிதான் நமக்கு இருக்கு. ஆனால் அந்த முக்தி திசையில நமக்கு ஆனந்தம் அந்த ஞானமானது விகசிதமா எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன தெரியும், எல்லா பதார்த்தங்களையும் நம்ம தெரிஞ்சிடுவோம். சபஞ்சம் நமக்கு தெரியாதே கிடையாது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அது சர்வவஸ்து சம்பந்த அயோக்கியதா முன்னாடி அனைத்து அனைத்து வஸ்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம், எதுவுமே தெரியாது. ஆனால் இப்ப எப்படி அப்படின்னு அனைத்து வஸ்துக்களையும் நாம தெரிஞ்சு கொடுப்போம், எல்லா சம்பந்தமும் நமக்கு வரும். அப்படிப்பட்டதுதான் இந்த அத்தியந்த ஹானி, சங்கோச அத்தியந்த ஹானி. அதனால சர்வவஸ்து சம்பந்த ரூபமான விகாசம் வந்துடும், ஞானத்துக்கு விகாசம், எல்லா வஸ்துக்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வந்துடும். இதுதான் சர்வஜ்ஞத்துன்றது, அது வந்துடும். அதுதான் அபிநிஷ்பத்தி உக்தா, அதுதான் அபிநிஷ்பத்தி சுயன ரூபேன அபிநிஷ்பத்தியதே அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அப்ப என்ன அர்த்தம், சங்கோச நிவர்த்தி இருக்கு பாருங்க, ஞானத்தினுடைய சங்கோஜம் இருக்கு, அதனுடைய நிவர்த்தி இருக்கே அதுதான் அபிநிஷ்பத்தி அப்படின்னு அர்த்தம். அது அததான் சுயன சப்த சேன ரூபேன அப்படின்னு இருக்கு. இந்த சுவேன ரூபேன அப்படின்னு இருக்கிற சப்தம் சுவேன, அந்த சுவேனன்ற சப்தம் அதுதான் சொல்றது. அது எப்படி ஒரு ரூபம், அந்த ரூபத்துக்கு விசேஷண பூதமா இருக்குது, விசேஷண பூதம் என்னது, தர்மபூத ஞானம். அதுக்கு சுவேன அப்படின்னா தர்மபூத ஞானம், அதனுடைய ரூபம் இருக்கே அதுக்கு விகசிதத்துவம் அப்படிங்கிற விசேஷம் இங்க வளர்ந்தது. அதுவும் எப்படி இருக்கு, நிஷ்பிரத்யூக, நிஷ்பிரத்யூகன்னா தடை விரோதம் அப்படின்னு அர்த்தம், பிரதிபந்தகம்னு அர்த்தம். பிரத்யூகம்னாலே பிரதிபந்தகம், நிஷ்பிரத்யூகன்னா பிரதிபந்தகம் இல்லாதது, பிரதிபந்தகம் இல்லாத சுரூபோபாதிகம், உபாதியே இருக்காது. இப்ப நமக்கு உபாதி இருக்கு, என் சுரூபத்தை என்னால் தெரிஞ்சுக்க முடியல, காரணம் என்ன, கர்மா, கர்மா நம்மள அழித்து விட்டுருக்கு, அதனால நமக்கு தெரியல. ஆனால் அந்த சமயத்துல மோட்சத்தை செய்த பிரதிபந்தமே இருக்காது, உபாதி போயிடும். அதனால நிஷ்பிரத்யூக பிரதிபந்தகம் இல்லாத சுரூப உபாதிகம், அப்படி சுரூப உபாதிகம், அந்த உபாதிகங்கள்லாம் இங்க சொல்றது சுரூபத்தினுடைய உபாதிகள்லாம் போயெடுத்து, அதெல்லாம் போயெடுத்தது. அதனால முன்னாடி சுரூபம் இருந்ததா இல்லையா இந்த மாதிரிலாம் கேள்வியே வராது, எதுவுமே ஹானி இல்லை. அதனால ஞான சங்கோஜம் முதல்ல இருந்தது பத்த திசையில சம்சார திசையில,
இப்பவோ மோக்ஷ தசை வருது. மோக்ஷ தசை வர்றதுனால மோக்ஷ தசையில இந்த ஞானமானது விகசிதமாயிடுறது, அது ஆகந்துகமா இருக்கு. அதனால அதுக்கு சாத்தியத்தமும் சித்திக்காது. இந்த தர்மபூத ஞானம், விகசிதமான தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானத்தோட சேர்ந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவிக்கிறான். அப்போ இவனுடைய அனுபவமும் நல்லா இருக்கு, பரமாத்மாவுடைய அனுபவம் நல்லா இருக்கு, சேர்ந்து அனுபவிக்கிறது. அப்படி அனுபவிச்சோம்னாக்க இதனால புருஷார்த்தத்துவம் சித்திக்கிறது. இவனுடைய சுரூபம், பரமாத்மாவுடைய சுரூபம், இவனுடைய குணங்கள், அவனுடைய குணங்கள் எல்லாமே புருஷார்த்தமா இருக்குது. திருச்சி பார்த்தா புருஷார்த்தத்துமே வராது, அபுருஷார்த்தம் தான். பகவான் அர்த்தம் அதிகம் சொல்ல போற, பிரிச்சு பார்த்தாக்க அபுருஷார்த்தம் தான், புருஷார்த்தம் இல்லை. பிரிக்காம பார்த்தோம்னாக்க அது எப்பொழுதுமே நமக்கு புருஷார்த்தமாவே இருக்கும். அதனால அது சொல்ற. ஆகவே எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல சரியா இருக்கு. இவ்வளவு தூரம் விசாரம் பண்றதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, இது புருஷார்த்தத்தை பத்தியது, மோட்சத்தில எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்றத பத்தி சொல்ல வந்தது. மோட்சத்தில நாம் எப்படி அனுபவிக்கிறோம் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால தர்மபூத ஞானம் விகசிதமா எடுத்தோம்னாக்க அப்பதான் நம்மளால ஆனந்தமா அனுபவிக்க முடியும், இல்லாத போனா முடியாது. அதை சொல்றதுக்கோசம் இவ்வளவு பிரயத்னம். அடுத்த ஸ்லோகத்துல, அடுத்த ஸ்லோகத்துல எல்லாம் அப்படிதான் விசேகமான அர்த்தங்கள்லாம் சாதிச்சுட்டு வர. ஆகவே ஸ்லோகம் சேவிக்கலாம். ஸ்வாகாராத் நித்யபாதாத் அதிக சுகதயா பாதி ஜீவஸ்ததானீம் சித்தாவிர்பாவ மாத்ரேபி அணுவிதுஹு அபிநிஷ்பத்தி வாச பிரயோகம் சங்கோச்சாத்யந்தஹானிஹி தியயம் அபிநிஷ்பத்திஹி ஆகந்துருக்தா நஷ்பத்யூகஸ்வரூபோபதிகமபி ததா சேன சப்த ப்ரவக்தி கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ.